தப்பியோடிய மற்றொரு நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கரூரில் எண்மக்கள் நடைபயணத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டார். இதனையடுத்து கரூர் நகரில் திருமாலை நிலையர் பகுதியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாத்தோச்சி மலை கல்யாண வெங்கட்ராமன் பெருமாள் கோவில் வரை நடைபயணம் நடைபெற்றது. பின்னர் அண்ணாமலை பேசுகையில், இந்தியாவில் சிறையில் இருக்கும் மந்திரிகளில் செந்தில் பாலாஜியும் ஒருவர். இதனால் ஒவ்வொரு திமுக தொண்டனும் மந்திரியாக நினைத்து செயல்படுகிறார்கள். மேலும் திமுகவின் 35 அமைச்சர்களில் பாதி பேர் ஊழல்வாதிகள். தற்போது 11 அமைச்சர்கள் மீது வழக்கு நடைபெற்று வருகிறது என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். பெரம்பலூரில் கல்குவாரி டெண்டர் விவகாரத்தில் திமுக பாஜக இடையே ஏற்பட்ட தகராறில் பாஜகவினர் தாக்கப்பட்டதை கண்டித்து பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த நிலையில் 31 கல்குவாரிகளுக்கு 6 கோடி ரூபாய் கமிஷன் பெறவே இந்த வன்முறையில் திமுகவினர் ஈடுபட்டுள்ளனர். அரசுக்கு கட்ட வேண்டிய வரி செலுத்தாமல் வரி ஏய்ப்பு செய்துள்ளனர். சிவசங்கர் ஜூனியர் பாலாஜி என்று பெயர் வாங்கிவிட்டார் என்று கூறியுள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அது மட்டுமில்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவரை கூட மிக கேவலமான வார்த்தைகளாலே விமர்சித்திருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் மீது கூட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மிக கொடுமையான ஒரு செயலை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரை சார்ந்தவர்களே செய்வதென்பது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு சென்றிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் கங்கையம் அடுத்த அகிலாண்டபுரம் பகுதி அத்தனாரிபாளையம் ஊரைச் சேர்ந்த தவர் தங்கவேல் என்பவர் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் வேலை செய்கிறார். இந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் 13 பவுன் நகை மற்றும் 11.5 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதனையடுத்து தங்கவேலின் மனைவி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது நகை பணம் ஆகியவை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மகேந்திரா வேல் சிட்டி தொழிற்பூங்காவில் செங்கல்பட்டு மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பாக நடப்பும் நலம் பெறுவோம் என்ற ஆரோக்கியமான நடைபயிற்சி நிகழ்வு நடைபெற்றது. 8 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் ஆரோக்கியமான நடைபயிற்சியை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் வரலட்சுமி, மதுசூதனன், கருணாநிதி, எஸ் பாலாஜி, மாவட்ட ஆட்சித்தலைவர் ரகுநாத், சுகாதார பணிகள் துறை இணை இயக்குநர் பரணிதரன் மற்றும் செவிலியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நடைபயிற்சியை மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் நடப்போம் நலம் பெறுவோம் நடைபயிற்சியை காணொலி காட்சி மூலம் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபயிற்சியை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நடைபயிற்சியின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு உணர்த்துவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் அனைவரும் நோயற்ற வாழ்வு வாழவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சென்னையில் காணொலி காட்சி மூலம் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடப்போம் நலம் பெறுவோம்
திடலில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா தலைமையில் கொடியசைத்து நடைபயணத்தை துவக்கி வைத்தனர். இந்த நடைபயணத்தில் எம்எல்ஏ வை முத்துராஜா, நகர்மன்ற தலைவர் திலகவதி செந்தில் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், மாணவ மாணவியர்கள் சுமார் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நடப்போம் நலம் காப்போம் திட்டத்தினை தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களில் தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெற்ற இத்திட்டத்தின் தொடக்க விழா நிகழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காணொலி காட்சி வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மயிலாடுதுறை எம்பி ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் தொடங்கி வைத்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் எம்பி, எம்எல்ஏ, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள், ஊழியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் உள்பட பலர் பங்கேற்றனர். தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வ வேலுவுக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. அமைச்சர் ஏ வ வேலு நண்பர்கள் மற்றும் உறவினர் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக அளவில் கரூர் மாவட்டத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை 4 இடங்களில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்று தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. மறைந்த முன்னாள் மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் வாசுகி முருகேசன் சகோதரி வீடுகள், கரூர் காந்திபுரம் பகுதியில் உள்ள சுரேஷ் என்பவரது அலுவலகம் தொடர்ந்து 3 இடங்களில் 2வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டம் பாத்திபனூரில் பீக்கங்குறிச்சியைச் சேர்ந்த இளங்கோவன், கர்ணன் ஆகிய இருவர் தனது இருசக்கர வாகனத்தில் பாத்திபனூரில் இருந்து பரமக்குடிக்கு வந்து கொண்டிருந்தனர். அப்போது மதுரையிலிருந்து பரமக்குடி நோக்கி அதிவேகமாக வந்த கார் ஒன்று இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து பாத்திபனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெசன் நகரில் நடப்போம் நலம் பெறுவோம் என்ற பெயரில் சுகாதார நடைபாதை திட்டம் இன்று தொடங்கியது. 8 கிலோமீட்டர் அமைக்கப்பட்டுள்ள இந்த சுகாதார நடைபாதை திட்டத்தை முன்னதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். அப்போது மழையையும் பொருட்படுத்தாமல் இதில் திரளான பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மேலும் இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். திமுக கட்சியைச் சேர்ந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வ வேலுவுக்கு சொந்தமான சென்னை மற்றும் திருவண்ணாமலை குறித்த இடங்களில் உள்ள வீடு மற்றும் அலுவலகங்கள் உள்ளிட்ட 40 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினர். நேற்று காலை சோதனை தொடங்கிய சோதனை 24 மணி நேரத்தை கடந்து இன்று 2வது நாளாக நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் வரி ஏய்ப்பு மற்றும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளதாக எழுந்த புகாரின் பேரில் சோதனை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக இந்த ஆண்டு சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, ராஜஸ்தான், மிசோரம் ஆகிய 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான பாஜக, காங்கிரஸ் மற்றும் மாநில கட்சிகள் தேர்தல் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்த நிலையில் மோடியின் வாக்குறுதிகள் என்ற பெயரில் பாஜகவின் சத்தீஸ்கர் மாநில தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டது. அதில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தால் 2 ஆண்டுக்குள் 1 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும், சத்தீஸ்கரில் குடும்ப தலைவிகளுக்கு ஆண்டுக்கு 1200 ரூபாய் வழங்கப்படும் எனவும் சத்தீஸ்கர் மாநிலத்திற்கான தேர்தல் அறிக்கையில் பாஜக அறிவித்துள்ளது. வடமேற்கு பாகிஸ்தானில் தேரா இஸ்மாயில் கார் நகரில் காவல்துறையை குறிவைத்து வெடிகுண்டு வீசப்பட்டது. இதில் 20 மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் 20 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த நிலையில் போலீசார் ரோந்து செல்லும் பாதையில் வெடிகுண்டு வெடித்ததாக காவல் அதிகாரி முகமது அட்னானன் தெரிவித்துள்ளார்.
மேலும் இந்த சம்பவம் தற்கொலைப்படை தாக்குதலா அல்லது வெடிகுண்டு வைக்கப்பட்டதா என்பது குறித்து விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது. மராட்டியத்தின் ராய்காட் மாவட்டத்தில் மகத் பகுதியில் மருந்து தொழிற்சாலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திடீரென ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டு ஆலைக்குள் இருந்த ரசாயன பொருட்கள் மற்றும் வெடிக்கக்கூடிய பொருட்களிலும் தீ வேகமாக பரவியது. இந்த தீ விபத்தில் 4 பேர் உடல் கருகி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தேசிய பேரிடர் நிவாரணப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் காவல்துறையினர் தீ விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.